நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை வந்து ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா எகிப்து மம்மியை பற்றி மர்மமான ரகசியங்களை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பண்டைய கால எகிப்து மம்மிகளின் மர்மமான ரகசியங்கள். பண்டைய எகிப்து நாகரிகத்தில் அரசர்கள் இருந்தவுடன் மறு உலகிற்கு செல்வதாகவும் அவ்வுலகில் வாழ அவர்களுக்கு இப்பூ உலக உடல் தேவைப்படுவதால் இறந்த அரசர்களின் சடலங்களை பாதுகாப்பது அவசியம் என்ற நம்பிக்கை இருந்தமையால் அரசர்களின் சடலங்கள் பதனிடப்பட்டன. மனிதர்கள் சடலங்கள் மட்டுமல்லாது முதலை, பூனை ஆகியவற்றின் சடலங்களும் பதனிடலாகப்பட்டன. பண்டைய கிரேக்க வரலாற்று ஆசிரியர்களின் குறிப்பிலிருந்து பாரசீகத்தில் சில அரசர்களின் சடலங்களும் மெழுகை பயன்படுத்தி பதனிடலாய்ப்பட்டதாக தெரிய வருகிறது. எகிப்திய மம்மிகளே பொதுவாக அறியப்பட்டாலும் பதனிடலில் தொன்மையானவர்களாக கருதப்படுவோர் தென் அமெரிக்காவில் உள்ள சிலி மற்றும் பெரு நாட்டில் வாழ்ந்த சின்சோரா மக்களே. ஆயினும் எகிப்து மம்மிகளின் பின்னணியில் பல மர்மங்கள் இருப்பதாக கருதப்படுகின்றது. இவற்றை ஆராய்ச்சி செய்ய முயன்ற ஆராய்ச்சியாளர்கள் யாரும் உயிருடன் இருப்பதில்லை என்று கூறுகிறார்கள். அப்படி பண்டைய கால எகிப்து மம்மிகள் எப்படி பதினிடப்பட்டன, அவற்றோடு என்னவெல்லாம் இருந்தது என்பது பற்றி இனி பார்க்கலாம். சின்சோராவின் மம்மிகள். சின்சோரா மம்மிகள் எகிப்திய மம்மிகளை விட பல ஆயிரம் ஆண்டு தொன்மையானவை ஆகும். 5500 வருடங்கள் பழமையான மம்மியை பத்தி பார்க்கலாம். பழமையான மம்மி நடு சகராவில் உள்ள முன் முகத்தியாக் என்ற இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட சிறுவனின் மம்மியாகும். இம்மம்மியின் அகவை சுமார் 5500 வருடங்கள் ஆகும். கெவட்டி இல்லாத மம்மி. கிங் டீட் என்ற மன்னனின் மம்மியில் பல் சொத்தை கெவட்டி ஒன்று கூட இல்லையாம். அந்த அளவு பாதுகாப்பாக உடல் பதனிடப்பட்டுள்ளது. துணி கட்டுதல். ஒவ்வொரு மம்மியின் உடலையும் 7 துணி கொண்டு கட்டப்பட்டு இருக்குமாம். 3 நபர்கள். ஒவ்வொரு உடலையும் மம்மியாக பதனிடப்படும் போது 3 நபர்கள் அந்த செயல்பாட்டில் அமர்த்தப்படுகிறார்கள். மம்மிக்கு பாஸ்போர்ட். ராம்சேஸ் என்னும் மம்மிக்கு பாஸ்போர்ட் வழங்கப்பட்டது. அதன் இருப்பிடத்திலிருந்து பிரான்ஸ் கொண்டு செல்ல பாஸ்போர்ட் கொடுக்கப்பட்டுள்ளது. 4 உறுப்புகளை அகற்றி விடுவார்கள். நுரையீரல், கல்லீரல், வயிறு, குடல் போன்ற உடல் பாகங்களை அகற்றிவிட்டு தான் மம்மியாக பதனிடுவார்களாம். 7 நாட்கள். ஒரு மம்மியை முழுவதுமாக பதனிடப்படுத்த 70 நாட்கள் தேவைப்படுமாம். இந்த மம்மியோடு சேர்ந்த அவர் உபயோகித்த விரும்பிய பொருட்கள், ஆபரணங்கள், உதவிக்கு ஆட்களும் சேர்த்து அந்த மம்மியோடு இருப்பார்கள். 63 கல்லறைகள். இதுவரை எகிப்து பகுதியில் 63 அரசு மம்மிகளின் கல்லறைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. 6 தேர்கள். கிங் டீட்டு என்ற அரசரின் கல்லறையில் மட்டும் 6 தேர்கள் சேர்த்து கல்லறைக்குள் மம்மியாக பதனிடப்பட்டுள்ளது. இந்த மம்மியோடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுடன் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.